அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கிராம உதவியாளருக்கு எக்ஸாம் டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அதற்கான அபிஷியல் லெட்டர், அதைத்தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ காலையில போட்ட வீடியோல கூட நம்ம இதை தான் வந்து சொல்லியிருந்தோம். தாலுகா ஆபீஸ்க்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி தான் அவங்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து உண்மைதான். ஏன் அப்படின்னா, இந்த கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு வந்து இந்த லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா டேட் வந்து பாத்தீங்கன்னா 17/11, அதான் வியாழக்கிழமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் சர்வீஸ் ரூல்ஸ் அப்படின்னு போட்டு, ஃபில்லிங் அப் ஆஃப் வேகன்சிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ்யூடு, கண்டக்ட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரீஷெட்யூல்டு அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3-3 லைன் தான், இன் கண்டினியூஷன் ஆஃப் திஸ் ஆபீஸ் லெட்டர் ரெஃபர்ட் எபோ ஐ விஷ் டு இன்ஃபார்ம் தட் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் த செலக்ஷன் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஷெட்யூல்டு ஆன் 30 நவம்பர், மேபி ரீஷெட்யூல்டு ஆன் 4 டிசம்பர் சண்டே. பாத்தீங்களா, 4 டிசம்பர் அப்படின்றத விட அந்த சண்டே அப்படின்றத தான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. முன்னாடி 30 நவம்பர்னு போன போல வெட்னஸ்டேன்னு காமிக்கல, ஆனா 4/12 போல அந்த சண்டே அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க. இதைத்தான் நான் வந்து காலையில வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம சாதாரணமா கடந்து போயிட முடியாது. சண்டே அன்னைக்கு வைக்கிற எக்ஸாமையும் ஹால் டிக்கெட் கொடுக்கிற எக்ஸாமையும் நம்ம சாதாரணமா கடந்து போயிட முடியாது. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாங்க, அதனால நீங்க வந்து அலர்ட்டா இருந்துக்கங்க, அலட்சியமா இருந்துடாதீங்க அப்படின்றதான் நம்ம காலையில வந்து சொல்லியிருந்தோம். ஓகே, இதனாலதான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி தான் வந்து தகவலே வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணும் போது எனக்கு வந்து ஆல்ரெடி 4ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஹால் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம், அது கண்டிப்பா வந்து உண்மையான தகவலா இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஓகே, நன்றி, வணக்கம்.